வணக்கம் நண்பர்களே, ஓம் வாராகி நமக. என்னடா புதுசாக ஓம் வாராகி நமகன்ற மந்திரத்தை சொல்கிறியே, ஏன் அப்படின்னு கேட்பீங்க. இன்றைக்கி தான் வாராகியோட ரொம்ப சிறப்பான நாள், ஆஷாட நவராத்திரியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். இன்றைக்கி தான் பஞ்சமி. பஞ்சமி நாயகின்னு சொல்கிறது நம்ம வராகி தான். இன்றைக்கி அதுவும் இந்த ஆஷாட நவராத்திரியில் பஞ்சமி வந்தது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க, கலச வீடியோ நான் வந்து போட்டிருப்பேன். அந்த பதிவில் பார்த்தீங்கன்னா கலசம் எப்படி வைக்கிறது நேற்றே நான் வந்து நிறுவிட்டேன். அந்த நிறுவனத்தை வந்து நேற்று வந்து வீடியோ எடுத்து போடுறதுக்குள்ளேயும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நான் வந்து அது அப்லோட் ஆகிக்கிட்டே இருக்கும்போது நான் அப்படியே ஃபோன் வச்சுட்டேன். ஆனால் காலையில் 5 மணிக்கு தான் வந்து அப்லோட் ஆகியிருக்கு. நைட்டுக்குள்ளே ஆயிரும் நினச்சேன், பட் இன்றைக்கி காலையில் தான் வந்து ஆயிருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நேற்று கலசம் வச்சோம், இன்றைக்கி கலசத்தோட முதல் நாள். இன்றைக்கி வாராகியோட முதல் நாள், இன்றைக்கி நவராத்திரியோட முதல் நாள் பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி எப்படிலாம் கொண்டாடுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்த்துருப்பீங்க வாராகி வரணும்னா வீடே விழாக்கோலமாக இருக்கும். அதே மாதிரி தான் எங்கள் வீடும் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வாராகிக்கு கலசத்திற்கு படையல் போட போகிறோம். வாங்க போடலாம். முதல்ல நல்ல ஒரு முனி இலையாக எடுத்துக்கோங்க. இலை இல்லைன்னா கவலையே படாதீங்க. நீங்கள் ஒரு சின்ன சின்ன தட்டு வச்சுருப்பீங்க, இல்லாட்டி பித்திர பாத்திரம் ஏதாவது வச்சுருப்பீங்க, இல்லை மண் சட்டியில் கூட நீங்கள் வந்து வைக்கலாம். தாராளமாக இலைலாம் போடணும் அப்படிலாம் இல்லை. இந்த நேரத்தில் இலையும் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான், இருந்தால் போட்டுக்கோங்க. நான் வந்து முதல்ல அந்த பிடிச்சி வச்சோம்ல அந்த பிள்ளையாரை வச்சுட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் நான் வெத்தலை வச்சுருக்கேன். வெத்தலை வச்சக்கப்புறம் நம்ம வந்து அதில் பாக்கு வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து மாயிலையும் வச்சுருக்கேன் இலையில. வாராகிக்கு ரொம்ப உகந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிகப்பு, நீலம், பச்சை, கரும்பச்சை அந்த மாதிரி தான். அதனால் நான் வந்து கரும்பச்சையில் வந்து வஸ்திரம் வச்சு வச்சுருக்கேன் வாராகிக்கு. இதே நீங்கள் இலையிலே வைக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி, மஞ்சள் கலந்து வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா பால். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வாழைப்பழமும் நம்ம வந்து வச்சுக்கலாம். 5 3 நீங்கள் வந்து வைக்கலாம், இல்லை 1 எதுவுமே இல்லை அப்படின்னா 1 வந்தீங்க, அதுவே போதுமானது தான். இப்போ வந்து நம்ம என்னென்ன வைக்க போகிறோம் அப்படிங்கிறத நான் வந்து காட்டுறேன், என்னென்ன வைக்க போகிறோங்கிறத சொல்கிறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா ரோஜாப்பூ தான். நம்ம அர்ச்சனை பண்ணுறதுக்கு இலையில கொஞ்சம் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வைக்கக்கூடிய அனைத்து பிரசாதங்களும் நான் செஞ்சது தான். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்க்க தான் முடியும், உங்களால் ருசி பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து உருளைக்கிழங்கு. அந்த அம்மனுக்கு ரொம்ப பிடிச்சது கிழங்கு வகைகள். அது என்ன கிழங்காக இருந்தாலும் சரி அந்த கிழங்கு வகைகளை நம்ம வந்து வைக்கலாம். அது மட்டும் இல்லை, அந்த அம்மனுக்கு ரொம்ப பிடிக்கணும் அப்படின்னா என்ன அப்படின்னா கார வகைகள். காரமாக இருந்தால் அது ரொம்ப பிடிக்கும். அதனால் உருளைக்கிழங்குல நல்லா காரம் போட்டு நான் வந்து செஞ்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சாந்தப்படுத்துறதுக்காண்டி தயிர் சாதம். தயிர் சாதம் வந்து நம்ம படையலில் நிறையா வைக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக வைக்கக்கூடாது. இந்த மாதிரி நிறையா வச்சுக்கோங்க படையலில். நான் வந்து இன்றைக்கி வந்து 3 சாதம் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு சைட் டிஷ் மாதிரி உருளைக்கிழங்கு வந்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பொங்கல், வெண்பொங்கல் தான். நாளைக்கு சக்கரை பொங்கல். மொதல் நாள் வந்து எந்த காரியமாக இருந்தாலும் வரவே இருக்கும் போது சக்கரை பொங்கல் பண்ணுவாங்க. நான் சாதமாக பண்ணதுனால நான் வெண்பொங்கல் பண்ணுறேன். பெரிய பெரிய கோயில்களில் விழாக்கள் நடக்கும்போது வெண்பொங்கல் வந்து கொடுப்பாங்க. ஒரு விழா ஆரம்பிக்கும் போது வெண்பொங்கல் கொடுப்பாங்க, விழா முடியும் போது வெண்பொங்கல் கொடுத்துருப்பாங்க. அதனால தான் நான் வந்து வெண்பொங்கல் வச்சுருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னா நிலக்கடலை வறுத்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிலக்கடலை என்பது இந்த வராய்க்கு ரொம்ப பிடிக்கும். நிலக்கடலை, கடலைப்பருப்பு அந்த மாதிரிலாம் ரொம்ப பிடிக்கும். பருப்பு வகைகளும் ரொம்ப பிடிக்கும். நான் உளுந்த வடை செய்யலாம், கருப்பு உருண்ட வடை செய்யலாம் நினச்சேன். சரி சாதமாக செய்யறதுனால அப்படி சாதமாக பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே பாதி வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு சாதம், லெமன் சாதம் வந்து வச்சுக்கலாம். நான் சாமிக்கு அளவாக தான் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து பூஜைக்கு தயாராகிடுச்சு. இப்போ வந்து பூஜை வந்து ஆரம்பிக்கலாம். இப்போ எல்லா அறத்தையும் பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு வராகி அம்மனோட சந்தனக்காப்பு வீடியோ வந்து வரும். இன்றைக்கி அந்த வீடியோ போட்டதுனால நாளைக்கு அந்த வீடியோ போடுறேன். மறக்காமல் அதையும் பாருங்கள். சந்தனக்காப்பு அம்மனுக்கு எவ்வளோ அழகாக போடலாம், அது மட்டும் இல்லாமல் உடையாமல் இப்படி போகிறதுன்னு காட்டியிருக்கேன். அதை பாருங்கள் மறக்காமல்.
பார்த்தீங்க அப்படின்னா எல்லா அர்ச்சனையும் முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அர்ச்சனை பண்ணிவிட்டு பூக்களால் அர்ச்சனை பண்ணுவோம். அர்ச்சனை பண்ணிவிட்டு பால் தண்ணி எல்லாம் நைவேத்தியம் பண்ணிக்கலாம், சாப்பாடெல்லாம் நைவேத்தியம் பண்ணிவிட்டு. இந்த வாராகியோட நவராத்திரி முதல் நாள், ஆஷாட நவராத்திரியோட முதல் நாள் அமோகமாக முடிஞ்சிருச்சு.